எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற கோயில் வந்து பார்த்தோம்னா நெல்லி குன்றத்தில் இருக்கிற சுப்பிரமணிய கோயிலுங்க. எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அத்திமாஞ்சேரி அப்படின்ற ஊரில் தாங்க இந்த கோவில் வந்து இருக்குது. மலை உச்சியில் வந்து இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குதுங்க. இந்த கோவில் பற்றி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் பார்த்தோம். சரி, பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவையாவது போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு அமைதி கிடைக்குது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால். நீங்களும் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க. இது வந்து ரூட்டுன்னு பார்த்தோம்னா காவேரி பாக்கத்துலேருந்து சோலிங்கர் அப்படின்ற வழியாக தான் போகுது. இந்த சுப்பிரமணி சுவாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கலாமா இல்லை வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரன்ட்ட கேட்டபோது அவர் வந்து வேண்டாம், இங்கே இருக்கிற ஐயர் வந்து ஏதாவது சொல்லிடுவார், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. எனக்கும் கேட்குறதுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால் இந்த சுப்பிரமணிய சுவாமி ஃபோட்டோ வந்து நான் எடுக்கவும் இல்லை, வீடியோவும் எடுக்கலை. நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரடியாகவே போயிட்டு பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து யூடியூப்பு பார்த்து போனனால அங்கேயே வந்து கடைகள் இருக்கும், ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் வந்து சும்மாவே வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா இது மலையில் வந்து இருக்குது, மலை உச்சியில் இருக்குது அப்படின்றதுனால ஒரு கடை கூட இல்லைங்க, எங்களால் அர்ச்சனை கூட பண்ண முடியல. மனதளவில் வேண்டிக்கிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தோம்னா குட்டியாக வந்து ஒரு கோபுரம் மாதிரி வச்சுருக்காங்க. கோபுரத்துக்குள்ளே பார்க்கும்போது சிவன் வந்து பாம்போடு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சிலை வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வந்து விநாயகர் இருக்கிறாங்க. பின்புறத்தில் பார்க்கும்போது ஏதோ ஒரு சிலை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அது யாருடைய சிலைன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால இந்த சிலை என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தோம்னா குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி குட்டியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இந்த கோபுரத்தில் வந்து என்ன இருக்குன்னா இங்கே வந்து பராசக்தி இருக்கிறாங்க பாருங்கள். பக்கத்தில் வந்து பிள்ளையாரும் அண்ணாண்ட சைடு வந்து முருகரும் வந்து இருக்காங்க. கோபுரத்து மேலே இது இருக்குது. இந்த கோபுரம் வந்து குட்டியாக இருந்தாலும் அழகாக இருக்குது. நாங்கள் போன நேரம் பார்த்து ராகு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கோயிலில். அதனால் வந்து முருகருக்கு அபிஷேகம் செஞ்சாங்க. அந்த அபிஷேகத்தை வந்து பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சதை நினச்சி நாங்கள் வந்து ரொம்பவே வந்து பெருமைப்படுறோம். பொதுவாகவே நிறைய கோயிலுக்கு நான் போயிருக்கேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்குறதுக்கு கூட கொஞ்சம் தொலைவாக நிற்க வச்சுட்டு தான் பார்க்க விடுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் அபிஷேகமே வந்து மக்களை ரொம்ப முருகர் பக்கத்துலேயே வந்து நிற்க வச்சுட்டு அபிஷேகம் வந்து செய்கிறாங்க. நம்ம பக்கத்துலேயே பார்க்க முடியுது அவருடைய அபிஷேகம், அவர் வள்ளி தேவயானையோட நின்றுட்டுருக்கிற அந்த காட்சி எல்லாமே வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி தெரியுது. அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வந்த திருப்தி வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்குது, மனசும் வந்து அமைதி பெறுது. அதனால் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டோம்னா இந்த கோயில் பக்கத்துலேயே வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களில் சில பேர் வந்து அவங்களுக்கு சக்திக்கு தகுந்தபடி ஒரு தூக்கில் வந்து புளியோதரை, லெமன் சாதம், அப்புறம் வந்து இந்த தயிர் சாதம், இந்த மாதிரி அவங்களுக்கு சக்திக்கு தகுந்தபடி என்ன முடியுமோ அதை வந்து ஒரு தூக்கில் கொண்டு வந்து முருகர் அபிஷேகம் நடக்கும்போது கொடுக்குறாங்க. முருகருக்கு அபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாமிக்கு வந்து படையல் போடுறாங்க. அபிஷேகமும் முடிஞ்சிட்டு படையலும் போட்டு முடிச்சுட்டு அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து பூஜை முடிஞ்சதும் அந்த தூக்கம் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் வந்து சாமிக்கு போக மீதி இருக்கிற அந்த தூக்கில் இருக்கிற சாதத்தை வந்து அந்த கோயிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. அப்படி ஒரு விசேஷம் வந்து இந்த முருகர் கோயிலில் இருக்குங்க. வீடியோ ஃபஸ்ட்லேயே வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து யூடியூப்பு பார்த்து தான் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்.
எங்களுக்கு வந்து வழி தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, செல்லில் வந்து மேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் வந்து ரூட்டு கேட்டோம். அது என்ன மாதிரி ரூட்டை வந்து போட்டு கொடுத்துச்சு அப்படின்னா, தாமல், பணம்பாக்கம், நெமிலி, மகேந்திரவாடி, அதுக்கப்புறம் வந்து பானாவரம், சோளிங்கர், அத்திமாஞ்சேரி பேட்டை, அதுக்கப்புறம்தான் இலிக்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துச்சு. நாங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். போகும்போது மகேந்திரவாடி வரைக்கும் ரோடு சரியில்லாதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா, வரும்போது வேறு ரூட்டில் வந்தோம். அது எந்த மாதிரி ரூட்டுன்னு பார்த்தோம்னா, சோளிங்கர், பானாவரம், காவேரி பாக்கம் அந்த மாதிரி ரூட்டில் தான் நாங்கள் வந்து வந்தோம். அது வந்து ரோடு சூப்பராகவே இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம்.